Okay, students, good morning. Now we are going to see the next topic, profitability index method. Okay, so this is one of the tool for capital cost budgeting techniques. We have already discussed two methods, payback period method and net present value method. And this is the continuation of this net present value method, that is the profitability index method. Very simple. Let's go to the topic. What is meant by profitability index method? This is one of the tool for capital cost budgeting techniques, and then it is also known as, and the special name of the profitability index is, idukkunoda special name enna nu pathinga appadina, the profit investment ratio. Note the point, it will be asked in MCQ question. Profitability index is also known as profit investment ratio. So we have to determine the value of a ratio. ஒரு ரேஷியோ வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எவ்வளோ வந்து நமக்கு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்க போகுது. ஸோ தட் இஸ் த ரேஷியோ, ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் ரேஷியோ. ஓகே, ஸோ ஆர் ப்ராஃபிட்டபிலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ. அண்ட் தி அனதர் நேம் ஆஃப் திஸ் மெத்தட் இஸ் வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ. இப்போ நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய மதிப்பு வந்து ஒரு சில வருஷத்துக்கு அப்புறம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ரேஷியோவில் சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்றைக்கி நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு 10,000 கொடுத்து வாங்குறேன். இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு 20,000 ஆயிடுச்சு. அப்போ இது என்ன ரேஷியோ சொல்லுவோம்? 2:1. அதாவது நான் வாங்கும்போது 10,000, 5 இயர்ஸ் கழிச்சு 20,000. டபுள் மடங்கு எனக்கு என்ன ஆயிருக்குன்னா அதனுடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ப்ராஃபிட் வந்து எனக்கு 10,000 5 இயர்ஸ் கழிச்சு கிடைக்க போகுது. ஸோ தட் இய ரேஷியோவில் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதைத்தான் ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டூல் வந்து ரொம்ப எதுக்கு முக்கியமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டூல் ஃபார் ரேங்கிங் த ப்ராஜெக்ட்ஸ். அதாவது நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 4-5 ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு ரேங்க் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து ப்ரொவைட் பண்ணலாம். எப்படி ரேங்க் ப்ரொவைட் பண்ணுறது? இதுக்கு ஒரு டெசிஷன் இருக்கும். ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருந்தால் அக்செப்ட் பண்ணுவோம், நெகட்டிவாக இருந்தால் ரிஜெக்ட் பண்ணுவோம். அப்போ எதுக்கெல்லாம் எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸுக்கெல்லாம் இந்த இண்டெக்ஸ் வேல்யூ வந்து பாசிட்டிவாக வந்திருக்கு, அதில் எந்த ப்ராஜெக்ட்ஸுக்கு மேக்ஸிமம் வேல்யூ வந்து பாசிட்டிவ் வந்திருக்கு, மேக்ஸிமம் வேல்யூ. இப்போ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து 1.something 1.5 இருக்குது, இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு 1.7 இருக்கு ரேஷியோ வந்து. அப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க, 1.5ஐயும் 1.7ஐயும். 1.7 தான் எனக்கு அதிகம், அப்போ எனக்கு ப்ராஃபிட் வந்து அந்த 1.7க்குள்ள ப்ராஜெக்ட் தான் அதிகமாக கிடைக்கும், நான் அதை வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு வேரியஸ் ப்ராஜெக்ட்ஸுக்கு ரேங்கிங் நம்ம என்ன பண்ணலாம் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ரேஷியோ வேல்யூ நமக்கு வந்து ப்ரிடிக்ட் பண்ணப்படுது, பிகாஸ் இட் அலோஸ் டு குவான்டிஃபை த அமௌண்ட் ஆஃப் வேல்யூ கிரியேட்டட் பெர் யூனிட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம வந்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதுக்கு வந்து அதனுடைய அமௌண்ட்டினுடைய வேல்யூ வந்து என்னங்கிறத குவான்டிஃபை பண்ணுறதுக்கு, அது எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டூல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலாஸ் இருக்குது பாருங்கள். ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் ஈக்குவல் டு சிம்பிளி நான் என்ன எழுதுறேன்னா கேபிட்டல் PI எழுதுறேன். ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 1 ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸ். அதாவது ஒவ்வொரு வருஷமும் நமக்கு வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுடைய மதிப்பு வந்து ஒவ்வொரு வருஷமும் மாறிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அந்த அதில் வந்து ப்ரெசன்ட் வேல்யூ வந்து என்னவாக இருக்கும், ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு இல்லை ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு இல்லை ஒரு 4 இயர்ஸ் கழிச்சு என்னுடைய ப்ரெசன்ட் வேல்யூ என்னவாக இருக்கும், அந்த வேல்யூ டிவைடு பை இனிஷியல் நம்ம வந்து எவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், தட் இஸ் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். Okay, please note the formula. So profitability index equal to present value of future cash flow. ஒவ்வொரு வருஷத்துக்கும் ப்ரெசன்ட் வேல்யூ இருக்கும், ஃபர்ஸ்ட் இயருக்கு, செகண்ட் இயருக்கு, தேர்ட் இயருக்கு, ஃபோர்த் இயருக்கு, அப்படி எல்லா வருஷத்துல உள்ள ப்ரெசன்ட் வேல்யூ ஆட் பண்ணிட்டீங்கன்னா டோட்டல் ப்ரெசன்ட் வேல்யூ கிடைக்கும் இல்லையா? அதுதான் இந்த PV, தட் இஸ் டோட்டல் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோ டிவைடு பை இனிஷியல் நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டுக்கும் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ப்ரெசன்ட் வேல்யூ ஃபியூச்சர் எவ்வளோ கிடைக்குங்கிறத ரேஷியோ போடுறது ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதே ரிலேஷன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு விதமாகவும் யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா தட் ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் இட் கேன் ஆல்சோ பி கால்குலேட்டட் பை ஃபார்முலா 1+ நெட் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் த ப்ராஜெக்ட் டிவைடு பை இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? அதாவது நெட் ப்ரெசன்ட் வேல்யூனா என்ன அர்த்தம்,
total present value lende initial investment minus panni potrupom neenga previous method la pathinga ungalku theriyum appo the net present value divided by investment potu plus 1 add pannikalam ellame same answer ah varum nama oru problem moolama idha vandu check panni paathukalam okay la so idu poga namakku inda probability index method la vandu enna theriyano appadina eppadi nama vandu decide pananum decisions nama vandu eppadi edukkanum abingiradhu romba mukkiyam illengla so appo decisions rule enna paakalam paarenga decision rules என்ன கண்டிஷன்ல ப்ராஃபிட்டபிலிட்டி இன்டெக்ஸ் எப்படி இருந்தா நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியும் அக்செப்ட் பண்ண முடியும் ரிஜெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கறத எழுதுறதுக்கு டிசிஷன்ஸ் ரூல்ஸ் எழுதுறோம் லிசன் டிசிஷன் ரூல்ஸ் ஃபார் ப்ராஃபிட்டபிலிட்டி இன்டெக்ஸ் மெத்தட் ஓகே இப்போ நமக்கு இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி இன்டெக்ஸ் வேல்யூ வந்து தட் இஸ் இஃப் பி I value is greater than 1 அதாவது என்ன அர்த்தம் profitability index value வந்து நமக்கு பாசிட்டிவா வரணும் பாசிட்டிவா வரது மட்டும் இல்லாம greater than value 1 ஆவரட அதிகமாவும் இருக்கணும் இல்லீங்களா அப்படி இருந்துச்சு அப்படினா நமக்கு அந்த ப்ராஜெக்ட் நாம என்ன பண்ணலாம்னு பாருங்க அக்செப்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா இப்போ இந்த profitability index value வந்து 1 விட கம்மியா இருக்குன்னு வெச்சுக்கோங்க 1 விட கம்மியா இருக்கு 1 விட கம்மியா இருக்கு நாம என்ன பண்ணிக்கணும் we should reject the project அதாவது அது நமக்கு என்னவா இருக்க போகுது அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி 1 விட கம்மியா இருக்கும்போது பாசிட்டிவா இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணிக்கணும் நெகட்டிவா இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா 1 விட அதிகமா இருந்தா மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்கணும் whether it may be positive or negative we should reject the project okay now third condition if the profitability index is equal to 1 ஈக்குவல் டு 1 னா என்ன அர்த்தம் ப்ராஃபிட்டபிலிட்டி இன்டெக்ஸ் வேல்யூ வந்து ஈக்குவல் டு 1 னா அக்செப்ட் பண்ண முடியாது ரிஜெக்ட் பண்ண முடியாது அதாவது ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது எதை அக்செப்ட் பண்ண எதை ரிஜெக்ட் பண்ணன்னு தெரியாது இல்லையா ரெண்டுக்குமே ப்ராஃபிட்டபிலிட்டி இன்டெக்ஸ் வேல்யூ 1 னு நினைச்சா ஸ்டே இன்டிஃபரண்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எந்தவிதமான வித்தியாசமும் கிடையாது தட் இஸ் ஸ்டே இன்டிஃபரண்ட் சோ திஸ் இஸ் தி டிசிஷன் ரூல் ஃபார் profitability index method students please note the point profitability index ங்கிறது ஒரு டூல் இந்த டூல் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுனா capital cost budgeting ல வந்து நம்ம எவ்வளவு அமௌண்ட் ஃபியூச்சர்ல கிடைக்கும் எப்படி எந்த ப்ராஜெக்ட்ஸ் நம்ம டிசைட் பண்ணலாம் அக்செப்ட் பண்ணவா ரிஜெக்ட் பண்ணவான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டூல்ஸ் யூஸ் பண்றாங்க ஸ்பெஷல் நேம் வந்து profit investment ratio it can also be written as PIR PIR னா என்ன அர்த்தம் profit investment ratio and also And another name of this profitability index is value investment ratio. So VIR. நம்ம இப்போ இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்க்கு வந்து வேல்யூ வந்து என்னவா இருக்கும் வேல்யூனா அதனுடைய மதிப்பு டைம் வேல்யூ கன்சிடர் பண்ணணும் இல்லையா சோ அப்போ ஒரு 4-5 வருஷம் கழிச்சு இந்த வேல்யூ என்னவா இருக்கும் சோ இதுக்கு ஃபார்முலா சொல்லி இருக்கோம் என்ன டிசிஷன்ஸ் எடுக்கிறது எப்படி எடுக்கிறதுங்கறத பாத்துறோம் ஓகேங்களா நவ இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸுக்கு இன்னொரு ஸ்பெஷல் நேம் பாருங்க ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் இஸ் சம்டைம்ஸ் கால்ட் அஸ் பெனிஃபிட் காஸ்ட் ரேஷியோ நோட் த பாயிண்ட் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பெனிஃபிட் காஸ்ட் ரேஷியோ அதாவது நான் எவ்வளவு வந்து இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறது அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் ஒரு ரேஷியோ போட்டு கண்டுபிடிக்கிறோம் ஸோ தட் ஃபார் திஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் ரேஷியோ இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் benefit cost ratio okayla this is the special names appo over tool ku enna enna special names irukengada therinjikiradhu romba mukkiyamaanadhu ipo nama inda profitability index method ah use panni eppadi oru project ah accept pandradha reject pandradha angada oru problem mulama paakalam let's we go to the problem the cash flow for two mutually exclusive projects are given below adhaavadhu rendu projects irukudhu rendu project ku undana cash flow details kuduthirukranga ஃபர்ஸ்ட் கேஷ் ஃப்ளோ காலம் தென் ப்ராஜெக்ட் எம் ப்ராஜெக்ட் என் அதாவது ரெண்டு விதமான ப்ராஜெக்ட் இருக்கு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நேம் வந்து ப்ராஜெக்ட் எம் செகண்ட் ப்ராஜெக்ட் நேம் வந்து ப்ராஜெக்ட் என் நேம் வச்சிருக்காங்க ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணுறாங்க பாருங்க எம் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டு $100 அண்ட் என் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து $100 ரெண்டு ப்ராஜெக்ட்டுக்குமே சேம் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணுறது அமௌண்ட் வந்து ரெண்டுக்குமே சேமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா இயர் ஒன்னுக்கு வந்து எவ்வளோ கேஷ் ஃப்ளோ வருது அப்படின்னா $10 வருது தென் $70 ஃபார் என் ப்ராஜெக்ட்ஸுக்கு வருது ஃபார் த இயர் டூ $60 ஆர் ரிசீவ்ட் இன் ப்ராஜெக்ட் எம் அண்ட் $50 ஆர் ரிசீவ்ட் இன் ப்ராஜெக்ட் என் அட் த எண்ட் ஆஃப் த இயர் த்ரீ $80 received in project M, $20 received in project N. For this cash flow condition, how can you decide the projects are accept or reject? Okay, so both projects have a cost of capital 10%. So this cost of capital or
interest or rate of return. So this indicates the I value, 10%. Percentage kuduthukalam nam I value vai eduthukalam. Then enna kandupidikkanum paarengala, calculate the net present value. NPV means net present value for both the projects. Rendu projects ku me net present value kandupidinga. Then calculate profitability index. ரெண்டு ப்ராஜெக்ட்டுக்குமே ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நெட் ப்ரெசன்ட் வேல்யூ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலாம். சொல்யூஷன் சொல்யூஷன் எடுத்திருக்கேன். இதில் நான் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ப்ராஜெக்ட் எம்ஐ மட்டும் நான் கன்சிடர் பண்ணுறேன். ஓகே, ஸோ கேஸ் ஒன், கன்சிடர் ப்ராஜெக்ட் எம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க, ரொம்ப ஈஸி. ஃபார் ப்ராஜெக்ட் எம்முக்கு வந்து நம்ம இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளவு, $100 எடுத்து எழுதிக்கோங்க. கிவன் த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட், ஓகே, இனிஷியலாக வந்து ப்ராஜெக்டுக்கு எம்முக்கு வந்து அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா $100 அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு. இதில் இயர் ஒன்னுனா நம்ம என்ன எடுப்போம், எவ்வளோ கேஷ் ஃப்ளோ வந்து ரிசீவ் ஆகுதுன்னா A1 எடுப்போம் இல்லையா. தட் இஸ் A1 ஈக்குவல் டு $10. A2 செகண்ட் இயரில் ரிசீவ் ஆகிறது $60, அண்ட் A3 ஈக்குவல் டு $80. தென் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இருக்குல்லையா, அப்போ ஐ வேல்யூ எத்தனை பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, 10% கொடுத்துருக்காங்க. 10%க்கு என்ன மீனிங், 10/100. ஸோ ஐ வேல்யூ ஈக்குவல் டு 0.1. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டேபிள் காலம் போட்டு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். லிசன், ஃபஸ்ட் காலம் இயர், செகண்ட் காலம் கேஷ் இன்ஃப்ளோஸ், தேர்டு காலம் ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர், தென் கியூமுலேட்டிவ் ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர். ஓகே, ஸோ ஃபஸ்ட் காலம் இயர், செகண்ட் காலம் கேஷ் ஃப்ளோ, தேர்டு காலம் ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர் அது எப்படி கால்குலேட் பண்ணுவோம், 1/(1+i)n. ஓகே, 1/(1+i)n. அண்ட் லாஸ்ட் ஒன் கியூமுலேட்டிவ் வேல்யூ, அதாவது கேஷ் ஃப்ளோ இருக்குங்க இல்லையா, ஏ வேல்யூ, ஏஐ ஆர் ஏஎன் போட்டுக்கலாம், ஏஎன் இன்டு ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர். கேஷ் ஃப்ளோவையும் ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டரையும் மல்டிப்ளை பண்ணுறது, ஏஎன் இன்டு 1/(1+i)n அந்த வேல்யூ. ஓகேங்களா. இப்போ நம்ம டேட்டாஸ் எழுதலாம் பாருங்கள். ஃபஸ்ட் இயரில் வந்து ப்ராஜெக்ட் எம்முக்கு நமக்கு எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் ஆகுது அப்படின்னா $10 ரிசீவ் ஆகுது. ஸோ A1 இஸ் $10. ஓகேங்களா. ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர் எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஃபஸ்ட் இயருங்கிறதுனால அப்போ என்ன பண்ணுவோம், தட் இஸ் 1/(1+i) வேல்யூ வந்து 0.1 ஹோல் பவர் ஃபஸ்ட் இயர் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் நீங்கள் பார்க்கணும், என்ன ஆன்சர் வரும், 1/(1+0.1) போட்டிங்கன்னா 1/(1.1) இருக்கும். ஸோ 1/(1.1) ஈக்குவல் டு 0.9091. இந்த மாதிரி நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட் இயருக்கு வந்து ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர் என்ன இருக்குது அப்படின்னா 0.9091. கடைசி ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், கேஷ் ஃப்ளோவையும் ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டரையும் மல்டிப்ளை பண்ணி போடணும். ஸோ 0.9091 × 10 போட்டிங்கன்னா 9.091. ஓகே, நெக்ஸ்ட் காலம் செகண்ட் இயர் எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் ஆகுதுன்னா $60 ரிசீவ் ஆகுது, தட் இஸ் A2 வேல்யூ. ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர் எப்படி போடுவீங்க, 1/(1+
i value 0.1 whole power n ங்கிறது செகண்ட் இயர் சோ 2 ஆயிரும் அப்ப 1/1.1 ஸ்கொயர் 1/1.1 ஸ்கொயர் நீங்க சால்வ் பண்ணி பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படினா இட்ஸ் வேல்யூ இஸ் 0.8264 ஓகே சோ 0.8264 இப்போ இந்த கேஷ் ஃப்ளோவையும் பிரசன்ட் வேல்யூ ஃபேக்டரியை மல்டிப்ளை பண்ணி போடுங்க இட்ஸ் வேல்யூ கெட் அஸ் 49.584 அமௌண்ட் வந்து யூனிட் மிக்கும் இங்க வந்து டாலர்ல இருக்கு அதனால அங்க என்ன பண்றேன் டாலர் டாலர்னே மென்ஷன் பண்றேன் தென் ஃபார் 3rd இயர் $60 $80 வந்து ரிசீவ் பண்றாங்க தென் பிரசன்ட் வேல்யூ ஃபேக்டர் யூ கெட் தி ஆன்சர் as 0.7513 when you multiplying the cash flow and present value factor you get the answer as $60.60.104 now total present value வந்து இப்ப என்னங்கறத பார்க்க போறோம் total present value என்ன அர்த்தம் 3 வருஷத்துக்குள்ள present value இப்ப நீங்க ஆட் பண்ணி போடணும் பார்க்கலாம் total present value 3 ஆட் பண்ணுங்க 9.091 plus 49.584 plus 60.104 3 ஆட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்க டோட்டல் வேல்யூ இஸ் 118.779 வந்திருக்கும் ஓகேங்களா சோ இது வந்து ஜஸ்ட் டோட்டல் பிரசன்ட் வேல்யூ எழுதிடலாம் இது வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படினா டோட்டல் பிரசன்ட் வேல்யூ எனக்கு வந்து டோட்டல் பிரசன்ட் வேல்யூ தேவையில்ல நெட் பிரசன்ட் வேல்யூ தான் தேவை so total present value now you calculate the value of net present value listen ipo nama net present value kandupidikalam net present value nama enna formula padichirukom net present value equal to total present value minus initial investment nu padichirukrom illaingla so total present value namakku inga inda problem enna vandirukku project m ku $118.779 minus invest பண்ணது நமக்கு எவ்வளவு $100 தான் so minus 100 so you get the answer $18.779 only this is the net present value but second question calculate profitability index we know profitability index equal to 1 plus net present value divided by investment amount okay so now you substitute the main formula profitability index equal to 1 plus net present value is 18.779 divided by our initial investment is $100 okay so 1 plus 18.779 divided by 100 you get 0.18779 so profitability index value is 1.18 okay decision கடைசி எடுத்து எழுதிக்கலாம் நவ் ப்ராஜெக்ட் என் சிமிலர்லி ப்ராஜெக்ட் என்னுக்கு பார்க்க போறோம் கேஸ் 2 எழுதிக்கலாமா சொல்யூஷன்ல கேஸ் 2 ஃபார் ப்ராஜெக்ட் என் இப்போ இந்த ப்ராஜெக்ட் என்ல வந்து இனிஷியல் இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட் நமக்கு என்ன இனிஷியல் இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட் வந்து $100 தான் கொடுத்திருந்தாங்க ப்ராப்ளம்ல so initial investment amount is $100 first year la evlo cash flow aagudhu a1 second year a2 and third year a3 and rate of return i value how much okay neenga problem la refer panni pathinga first year la vandu project enakku $70 second year ku $50 third year ku $20 so 70 50 20 okay first year ku $70 second year ku $50 third year ku $20 I value வந்து 10% for both projects. So 10% means 10 by 100. 10 by 100 equal to 0.1. Okay. Now you draw the tabular column for calculating the net present value. First column refers year. And second column cash flows and third column present value factor and fourth column multiplication of cash flow and present value factor year second column cash flows that is a value for the corresponding year third column present value factor that can be calculated by 1 divided by 1 plus I power n where n represents the number of year okay and then finally cash flow value an into present value factor okay now you solve the problem first year
your cash flow is $70. Okay. Then present value factor enna va irukum adhe answer dhaan previous column paatha adhe dhaan irukku podu enna I value vandu 10% na rendu projects kume vandu so appo 0.9091 okay then an value pre present value factor yum multiply pannunga first year ku enna cash flow present value factor indha rendu multiply panninga 70 into 0.9091 podumbodhu namakku enna answer varum appadina $63.637 kidaikum for the second year the cash flow is $50 and present value factor enna va irukum 1 divided by 1 plus I value 0.1 whole power n ku bala 2 poda poringa so appo 1 by 1.1 square pottinga na 0.8264 if you multiply the cash value and present value factor you get the answer 41.32 okay then third year we receive $20 okay present value factor is 0.7513 n value vandu 3 r replace aina number of year vandu third year okay so appo 20 into 0.7513 you get the answer $15 okay now the total present value penna va irukku for the 3 years what is the value of total present value 3 varshathin chethu nama vandu total present value enna angada eduth eludalam total Present value, okay. Just adding the values for the entire 3 years: 63.637 plus 41.32 plus 15.026. Money add paning enna 119.983. Okay, this is the total present value. Now we calculate the net present value. How can you calculate the net present value? That is equal to total present value minus initial. Investment amount okay so now in this problem for the project n no total present value is $119.983 minus our initial investment is $100 so if you mind subtracting the 119.983 minus and is 100 you get the net present value as $19.983 okay this is also greater than 1 and positive now we write the result that is the decision result before that profitability index kandupidikkanum illaya second question la so profitability index nam enna formula padichirukom profitability index pa equal to 1 plus net present value divided by investment amount so inga substitute panni parunga profitability index equal to 1 plus net present value is $19 illaya so upon 19.983 our initial investment cost is $100 so 100 1 plus 19.983 divided by 100 you get 0.19983 so 1 plus 0.19 1.19 okay this is greater than 1 also now the result edalam decision parunga for the case 1 for the case 1 adavadhu project m ku என்ன வந்துச்சு நமக்கு for the project m our profitability index value is 1.18 this is greater than 1 இல்லையா $1.18 வந்திருக்கு first இதுக்கு வந்து so for the project m our profitability index value is 1.18 which is greater than 1 and positive so the decision is accepted project m வந்து accept பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி கேஸ் 2 பாருங்க கேஸ் 2 ஃபார் தி ப்ராஜெக்ட் n க்கு பார்க்கலாம் ஃபார் தி ப்ராஜெக்ட் n profitability index equal to 19 point sorry that is the net present value எவ்வளவு வந்துச்சு அப்படினா 1.19 ஓகேங்களா இங்க வந்து நீங்க டாலர் வந்து மென்ஷன் பண்ண வேண்டாம் ஏன்னா ரேஷியோங்கும்போது யூனிட் வந்து கேன்சல் ஆகும் இல்லையா சோ திஸ் 1.1 இஸ் ஆல்சோ கிரேட்டர் தென் 1 positive இருக்குது so we can accept the project n sir அப்ப ரெண்டு project நீங்க compare பண்றீங்க ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இதை நாம சாய்ஸ் பண்றது அதாவது பாருங்க project m ல வந்து 1.18 வந்து profit நமக்கு கிடைக்கு அதாவது invest பண்ணத விட 0.18% வந்து அதிகமா profit கிடைக்குது and project n ல வந்து 0.19 ratio வச்சு நாம சொல்லப் போறோம் இந்த ரெண்டுல எந்த ratio value அதிகமா இருக்கு project n க்கு அப்ப நான் project n நான் சாய்ஸ் பண்ணேனா எனக்கு வந்து m compare பண்ணும்போது அதிகமா profit கிடைக்குது ஏன்னா m ல வந்து 1.18 தான் இருக்கு ratio n ல வந்து 1.19 இருக்குது ஓகேங்களா
சோ தேர்ட் கொஸ்டின் வந்து நீங்க எம் ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணுவீங்களா இல்ல என் ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்கன்னா என் தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா அதுதான் ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது அதிகமா இருக்கு. சோ திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் டூல் டு ப்ரிடிக்ட் வெதர் த ப்ராஜெக்ட் இஸ் அக்செப்டட் ஆர் ரிஜெக்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டெக்ஸ் ரேஷியோ வேல்யூ. இட் ஷுட் பி கிரேட்டர் தேன் ஒன் அண்ட் இட் ஷுட் பி பாசிட்டிவ். ஓகே, எனி டவுட்? இஃப் யூ ஹேவ் எனி டவுட் பிளீஸ் ஆஸ்க் மீ.